ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் சீசனில் பஞ்சாப் அணிக்காண்டி அதிரடியாக விளையாண்ட கேஎல் ராகுலுக்கும் பாலிவுட் நடிகையான நித்யா அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதா நிறைய வதந்திகள் பரவணுச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்த போட்டோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவே பரவணுச்சு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கேஎல் ராகுல் ரீசெண்டாக நடந்த ஒரு பேட்டியில் இது குறித்து அவங்களோட கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் நிதியும் நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. நான் கிரிக்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியும் அவங்க நடிகை ஆகிறதுக்கு முன்னாடியுமே நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள். நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வந்து தனியாக வெளியில போல, நானே நிதி அப்புறம் எங்களுடைய நண்பர்கள் மூணு நாலு பேர்த்தோட சேர்ந்தான் வந்து நாங்கள் வெளியில போனோம். ஆனால் சமூக வலைதளங்களில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க போட்டோஸ் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகினா ஏன் வந்து அதை காதல்னு நினைக்கிறீங்க? எங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, நாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஆணும் பெண்ணும் கடைசி வரைக்கும் நண்பர்களா இருக்க முடியாதா? அது என்ன ஒரு அவ்வளவு கஷ்டமான விஷயமா அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. ராகுல் வந்து இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காதலிக்கிற மாதிரி இருந்தா நான் அதை மறைக்க மாட்டேன், அதை வெளிப்படையாதான் சொல்லுவேன். எனக்கு வரப்போற காதலிய ஒரு இளவரசி எப்படி பாத்துப்பாங்களோ அந்த மாதிரி வந்து என்னோட காதலிய பாத்துப்பேன் அப்படின்னு வந்து ராகுல் தெரிவிச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில காதல் இல்ல அப்படின்றது தெளிவா தெரியுது. இந்த விஷயத்துக்கு நிதி அகர்வாலும் வந்து எங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில வந்து காதல் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.